பண்பு பெயர். இந்த வீடியோவில் நாம் பண்பு பெயர் பற்றி பார்க்கலாம். பண்பு பெயர் எபிதட். பண்பு பெயர் என்பது ஒரு நபர், இடம் அல்லது பொருள் அடையாளத்தை அல்லது அதன் முக்கிய தன்மையை விளக்குவது ஆகும். இது பொதுவாக ஒரு சிறப்பான குணம் அல்லது தரத்தை வெளிப்படுத்த ஒரு பெயருடன் சேர்த்து பயன்படுத்தப்படும் சொல் அல்லது சொற்களாகும். இது தமிழ் இலக்கியத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒவ்வொரு எழுத்தாளரும் கவிஞரும் அவர்களது கதாபாத்திரங்களை அல்லது நிலப்பகுதிகளை சிறப்பாக விளக்குவதற்கு பண்பு பெயர்களை பயன்படுத்தியுள்ளனர். எடுத்துக்காட்டுகள். 1. வணங்காமுதல் மகன். கர்ணனை குறிப்பிடும் பண்பு பெயர் இது. இதில் கர்ணன் தனது தந்தையான சூரிய பகவானை வணங்குவதால் இவ்வாறு அழைக்கப்படுகிறான். 2. மலைமகள் மகன். முருகன் அல்லது சுப்பிரமணியரை குறிக்கும் பண்பு பெயர் இது. இதன் மூலம் அவர் பார்வதியின் மகனாக இருப்பதை குறிப்பிடுகிறது. 3. வீர வாகை குளித்தவன். இதுவும் கர்ணனை குறிக்கும் ஒரு பண்பு பெயராகும். அவர் வீரர்கள் வாகையை அணிந்து போரில் கலந்து கொள்வதால் இப்படி அழைக்கப்படுகிறார். 4. புலவி பெருமான். கவிஞர்களின் தலைவன் என்ற பொருளில் வள்ளுவனை குறிக்கிறது. 5. எடுத்துக்காட்டு. திருக்குறளின் தந்தை. திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவரை குறிப்பிடும் பண்பு பெயராகும். பண்பு பெயரின் பயன்கள். 1. பண்புகளை குறிப்பது. குணநலன்களை அல்லது தனித்தன்மைகளை வெளிப்படுத்தி ஒரு நபரை அல்லது பொருளை சிறப்பித்து கூறுவதாக. 2. பரிசோதனையான பெயரிடல். ஒரே பெயரை பலமுறை பயன்படுத்துவதை தவிர்ப்பதற்காக மாற்று பெயர்களை பயன்படுத்துவது. 3. அளவிடல். நபர் அல்லது இடத்தின் மதிப்பை உயர்த்துவதற்கு அந்த நபர் அல்லது இடத்தின் சிறப்பை உணர்த்துகிறது. 4. பொருள் சேர்த்தல். கதைகளுக்கு மேலதிக அர்த்தங்களை சேர்க்கிறது. குணாதிசயங்களை சிறப்பிக்கும் வகையில். இவ்வாறு பண்பு பெயர்கள் இலக்கியத்தில் கதை சொல்லும் முறைகளில் மற்றும் உரையாடல்களில் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றன. ஜாயின் வித் சிவா டிவி ஃபார் ஃப்ரீ எஜுகேஷன் ஃபர்தர் வீடியோஸ்.